சக்சஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ப்ளஸ் இத்தனை முறை ஃபெயிலியராக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கும் வந்து இதை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து அப்போ இனிஷியலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த டைம் அப்போ வந்து நான் அந்த பெண்மணியை பார்த்துட்டு தற்செயல ஒரு மருத்துவம் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க எங்கள் மேடம். அப்போ பார்த்துட்டு சரி எதுவாக இருந்தாலும் வந்து ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து இஃப் யூ ட்ரஸ்ட் மீ ஐ வில் கோ ஹெட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்த உடனே இல்லை நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது, அதனால நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ஒரு டைம் எனக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த அந்த பெண்மணிக்கு வந்து என்னெல்லாம் மேக்ஸிமம் நான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டு அதை வந்து ஒரே ஒரு முட்டை தான் வந்தது. அப்பவும் சொன்னாங்க லேபில் கூட வந்துட்டு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ சார் நோ 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 கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் யூட்ரஸ் அந்தளவுக்கு ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட், அந்த அதில் ஒரு விஷயத்தில் மேபி அதை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணிட்டு பண்ண உடனே அந்த வந்து கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகி இன்னைக்கும் வந்து அவங்க மூலமா வந்து வரிசையா வந்துட்டு இருக்காங்க. சோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் இன்சிடென்ட்ஸ் அது ஃபர்ஸ்ட்ல. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய அந்த எங்களோட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 or 3 டைம்ஸ் மத்த சென்டர்ஸ்ல எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு நிறைய பேர் வரும்போது அவங்களுக்காக வந்து இப்போ ERA டெஸ்ட் அதாவது எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அஸ்ஸே அப்படின்ற லேட்டஸ்டா அந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க இங்க விழுப்புரம் மாவட்டம் துரூத்துல இருந்து அழைக்கிறோம் மேடம். என் பேர் பானு. பானு, உங்களுடைய கேள்வி என்ன மருத்துவரிடம் கேளுங்கம்மா. எனக்கு வந்து 9 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க மேடம். சரிமா. ரெண்டாவது குழந்தை தங்க மாட்டேங்குது மேடம். எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே கர்ப்பப்ப எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. சரிமா. உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்குமா? 35 வயசு ஆகுது. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மற்ற தைராய்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? சுகர், தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க? எல்லாமே எதுவும் இல்லை. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு அதுவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதனால் டியூப்லேயோ மற்றதுலேயோ ப்ராப்ளம் இருக்கமான்னு எனக்கு தெரியல. மேபி உங்கள் எக்கு குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணிக்கணுமா? ஏன்னா இவ்வளோ 35 வயது ஆகுது, சில பேருக்கு வந்து 32-33 வயதுலேயே வந்து எக் குவாலிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ மேபி அவங்க வந்து இதுக்குரிய டெஸ்ட்டு வந்து ஒரு AMHங்கிற டெஸ்ட்டும் ப்ளஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது குறைபாடு இருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஏன்னா அந்த 9 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்சீவ் ஆனது மேபி ஷி வாஸ் எங் அந்த டைம். ஸோ இப்போ வந்து எக் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஆகுதுன்னா சில ஹார்மோன்ஸும் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நார்மலாக இருந்தும் நிற்கலைன்னா கண்டிப்பாக IVF பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. மேம், நம்ம வந்து இன்னைக்கு எடுத்து பேச போகிற விஷயமே ஃபைப்ராய்டு பற்றி தான். அதை பற்றி உங்களுடைய விஷயங்கள் அதாவது தெரிஞ்சுக்கணும், இன்னும் கூட இந்த பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் சொல்லுங்கள். அதுதான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி வந்து ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாருக்குமே சர்ஜரி கிடையாதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த ஃபைப்ராய்ட்ஸ் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு முறை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப ரெக்கரன்ஸும் வரும், அதையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாடியில் ஈஸ்ட்ரஜன் இருக்கிற இருக்கும், அந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டிமுலேஷன் இருந்துட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு சில சமயம் எடுத்தால் கூட அடுத்த ஒரு சில சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். பட் எல்லா ஃபைப்ராய்டையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கட்டி வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலேயோ ஏதாவது இருந்தால், அதுவும் கர்ப்பப்பைக்குள்ளாரியோ இல்லை கர்ப்பப்பை சுவருக்குள்ளாரியோ இருந்தால் மட்டுமே அது வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்கணும். அதுவும் கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்கேனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இன்டர் அப்சர்வேஷன் அதாவது வந்து ஒரு டாக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்கேன் பண்ண
பண்றதுல அதே மாதிரி மேல் வழியா ஸ்கேன் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பும் இருக்குதுல்ல சோ கீழ் வழியா அந்த டிரான்ஸ் வஜைனல் அப்படிங்கற அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணும்போது நம்மளால அக்யூரேட்டா வந்து நம்ம அந்த அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து பாத்துக்க முடியும் ஃபைப்ராய்ட்ஸ் மேப்பிங் அனே சொல்லுவோம் எத்தனை கட்டி இருக்கு என்ன சைஸ் இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ இந்த இத நம்ம கரெக்ட்டா பிளான் பண்ணோம்னா தென் யாருக்கு வந்து அறுவை சிகிச்சை வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணனும் அண்ட் ப்ளஸ் குழந்தை பேரின்மைக்காக வெயிட் பண்ற எல்லாருமே எந்த ரீசனும் இல்லாம இருந்தா இந்த கட்டிகள் ஒருவேளை பெருசா இருக்கு கர்ப்பப்பைக்குள்ளார அழுத்துது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் ஓ சரி சரி மேம் நம்ம வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதனுடைய வகைகள் அதுக்கு என்னென்ன மாதிரி சிகிச்சைகள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த அறுவை சிகிச்சை இல்லாம மருந்துகள் மூலமாவே குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க மருந்துகளால குணப்படுத்த முடியும் ஒரு சில ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டு பட் அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதும் இருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து குழந்தை பேரின்மைக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஆப்ஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்குரிய காரணம் என்னன்னா அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் தான் காரணம் ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் அந்த ஓவுலேஷனை சப்ரஸ் பண்ணணும் அதாவது மாதவிடாய் வந்து மாதம் மாதம் வர்றதுலேயே ஓவுலேஷன் அந்த விந்து முட்டை வந்து வெளியே வர்றதை நம்ம சப்ரஸ் பண்ணணும் ரெண்டாவது அந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ரெண்டு ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெக்னன்சி சான்சஸோ இல்லை அந்த இம்ப்ளான்டேஷன் சான்சஸோ இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை வந்து எப்பவுமே எந்த ட்ரக்குமே நம்ம யூஸ் பண்ணணும்னா அது வந்து குழந்தை வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும் அவங்களுக்கு ஒன்லி தேர் வெயிட்டிங் அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் தொந்தரவு அதிகமாக இருந்தாலோ வயிற்று வலி நிறைய இருந்தாலோ ஓரளவுக்கு வயதுக்கு மேலானவங்க வந்து ஒரு 40-45 ஏஜில் இருக்கவங்க ஆல்மோஸ்ட் நியரிங் மெனோபாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்காக கன்சிடர் பண்ணலாம் ஸோ அப்படித்தானே இந்த ஏஜ் குரூப்ல வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து டைம் பீங் மேபி ஒரு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடும் அதாவது திரும்ப ரெக்கரன்ஸ் வராம இல்லைன்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ற டைம்குள்ளார அதை புதுசாக ஏதாவது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸும் இருக்கு அதுவும் மேலும் கர்ப்பத்தடை மாத்திரைகள் மாதிரியும் இருக்கு சில ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான்ங்கிற ஹார்மோன்ஸும் இருக்கு அந்த சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் பட் இது எல்லாமே வந்து டூரேஷன் வந்து இவங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு மேலே யாருக்குமே கொடுக்க முடியாது ஸோ இட்ஸ் அ டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தான் ஸோ எதுவாக இருந்தாலும் டைம் பீயிங் நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அகெயின் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால தான் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில பேருக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளோட வகைகள் முதல்ல சொன்னீங்க அந்த வகைகள் ஒன்னொன்னுலையும் அது கூட விளக்கங்கள் அதாவது அறிகுறிகள் என்னவா இருக்கும் எந்த மாதிரி கட்டி இருக்கும்போது இன்னும் கூட காலதாமதம் பண்ணாமல் உடனே மருத்துவமனைக்கு வந்து சேரணும் அந்த மாதிரி விஷயம் இது கண்டிப்பாக இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து சப்மியூக்கஸ் 3rd type அப்படின்னு சொன்னது அதாவது கர்ப்பப்பைக்கு உள்ளார வளர கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக நம்ம எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்லேயே அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துடும் அதாவது ப்ளீடிங் சிம்டம்ஸோ இல்லை ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி அப்பப்போ பட்டுட்டே இருக்கும் அதில் வந்து எண்டோமெட்ரியல் பாலிப்பாகவும் இருக்கலாம் ஃபைப்ராய்டும் இருக்கலாம் இது ரெண்டுமே நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அது மாதிரி ஸ்பாட்டிங் வரும் பெயின் வரும் சிவியராக பெயின் இருக்கும் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளீடிங் கிளாட்லட்டாக போயிட்டே இருப்பாங்க தெல் பிகம் அனிமிக் அனிமிக் ஆகிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு வருவாங்க என்னன்னே தெரியல எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்படும் நம்ம தொடர்ந்து பேசலாம் இணைப்பில் வந்து காத்துட்ருக்காங்க மக்கள் வணக்கம் இது மருத்துவ நேரம் ஹலோ மேம் நாங்கள் இன்னொருலேருந்து பேசுகிறோம் பேர் சொல்லுங்கம்மா நஸ்ரீன் உங்களுடைய கேள்வி என்னன்னு மருத்துவரிடம் கேளுங்கம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கான் 4 வயசுல சரிம்மா செகண்ட் கன்சீவ் ஆகல இன்னும் சரிம்மா அது டாக்டர் கிட்ட போனதுக்கு ஓவியா இருந்துச்சு செஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஓவர் இல்லையா சரிம்மா சோ அதான் கியூர் பண்ண முடியுமா என்ன ஆமா என்ன மாதிரி கட்டி எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொன்னாங்கம்மா அது 3.5 மில்லிமீட்டர் நினைக்கிறேன் அவ்வளோதான் சொல்லியிருக்கோம் 3.5 சென்டிமீட்டராக இருக்கும் ஸோ அதுவாக தான் இருக்க முடியும் கர்ப்பப்பையில இல்லை வெறும் அந்த முட்டைப்பையில தான் இருக்குன்னு சொல்லி ஓவரில இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஓகே உங்களுக்கு எவ்வளோ வயசு இப்போ 26 மொதல் குழந்தை வந்து நார்மலாக கன்சீவ் ஆச்சுங்களா ஓகே ஸோ முதல் குழந்தையுடைய லீவ் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது ஆகலை பட் மற்ற காரணங்களும் பார்த்துக்கணும் ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி ஆல்சோ டியூபல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம் அதனால் டியூப் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து இந்த கட்டி வந்து அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர்ஸ் தான் அதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் உடனே சிகிச்சை தேவையில்லைம்மா நீங்கள் வந்து மாத்திரைகளை வந்து ஒரு 3 மாதம் மாத்திரை போட்டு பார்த்தாலே அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதம் மாதம் முட்டை வெளியேறதுலேயே ஓவுலேஷன் அந்த முட்டை கூட வந்து வெடிக்காமல் சில பேருக்கு அப்படியே நின்று இருக்கும்
அதை நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தானாகவே குறைய வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்படியே இருக்குது இல்லை சாக்லேட் கட்டி ஏதாவது சொன்னாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து சாக்லேட் கட்டின்றது இந்த எண்டோமெட்ரோசிஸில் சில பேருக்கு இருக்கும், அதுவாக இருந்தால் அது குறையாது. அந்த மாதிரி கட்டியிருந்தாலும் இல்லை மூணு மாதம் மாத்திரைக்கு அப்புறம் குறையலன்னா கண்டிப்பாக லாப்ரோஸ்கோப்பி மூலமாக வந்து போய் நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நல்ல விளக்கம். இணைப்பில் இன்னொருத்தர் காத்துட்ருக்கேன், அவங்க கூட பேசலாம். மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம். மேடம் பரிமலா பேசுறேன். மேடம் பரிமலா எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் ஓசல்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய கேள்வி என்னன்னு மருத்துவரிடம் கேளுங்க பரிமலா. சொல்லுங்க பரிமலா, கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுதுங்க மேடம். சரிம்மா. லாஸ்ட் ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆனோம் மேடம். அது வந்து எனக்கு வயிறு வலி ஜாஸ்தி இருந்தது. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா அது வந்து பேபி வந்து டியூப்லயே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. அப்புறம் அந்த டியூப் வந்து ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். சரிம்மா. இப்போ லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி திரும்ப கன்சீவ் ஆன மேடம். திரும்பவும் அது டியூப்லயே ஃபார்ம் ஆயிருந்தது. அது இன்னொரு சைடா? இன்னொரு பக்கமா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு, இப்போ வந்து ரைட் சைடு மேடம். சரிம்மா. இது வந்து டேப்லெட் மூலமாவே அது சரி பண்ணிட்டாங்க மேடம். ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. அது திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு டியூப்ல தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேற எதுவும் வழி கிடையாது அப்படின்றாங்க. ஒரு முறை எக்டோபிக் வந்தாலே நமக்கு ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்கும். இதில் வந்து ரெண்டு சைடும் வந்து வெரி ஷார்ட் பீரியடில், அதாவது வந்து 1 இயர் தான் ஆகுது மேரேஜ் ஆகிட்டு, அதுக்குள்ளே 2 டைம்ஸ் கன்சீவ் ஆனதும் அப்படி ஆயிருந்திருக்கு. பட் என்னென்னா ரெண்டுமே வந்து இண்டிகேட்ஸ் அவங்களுக்கு டியூப்ல ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபி பண்ணது ஒருவேளை அந்த டியூப் எடுக்கும்போது இன்னொரு டியூப் அசஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. அந்த டியூப் ஆல்ரெடி டேமேஜாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இப்போ வந்து இன்னொரு டியூப் வந்து அவங்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை. பட் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலுமே வந்து அந்த டியூப்ல ஆல்ரெடி அந்த டேமேஜ் இருக்கிறதுனால தான் கரு அங்கே போய் தங்கியிருக்கு. இப்போ டியூப் வந்து இருந்தாலுமே வந்து அந்த எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு தெரியாது, வேலை செய்யும் தெரியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணலாம். பட் சான்சஸ் வந்து 2 எக்டோபிக் அப்புறம் எக்டோபிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால IVF வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பட் இமீடியட்டாக வந்து நம்ம அதை பிளான் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த முறை வந்து வெயிட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் பிளானே பண்ணணும். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்குரிய டைம் லிமிட்டை நம்ம கொடுக்கணும் அதெல்லாம் ரிசால்வ் ஆகிறதுக்கு. பார்த்துட்டு நீங்கள் சில கிளமீடியா டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட்டை எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்து இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒருவேளை ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா டியூப் நார்மல் ஆகிட்டு அகெயின் வந்து ஷி கேன் கன்சீவ். அதையும் ஆகலைன்னா தான் நீங்கள் வந்து வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். இணைப்புல வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், நான் கோயில்பட்டில இருந்து பேசுறோம். உங்க பேருமா? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறத மருத்துவரிடம் கேட்கலாம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, அன்னலட்சுமி கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க. அன்னலட்சுமி. சொல்லுமா. அன்னலட்சுமி, தொலைக்காட்சியோட ஒளியை முற்றிலுமா குறைச்சிட்டு கைபேசின் வழியா கவனத்தை செலுத்தி பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா அன்னலட்சுமி. ஹலோ மேடம். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. ஓகேம்மா. எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகேம்மா. அது என்ன பண்ணணும்? சரி, என்ன உங்களுக்கு எவ்வளோ வயது என்ன? உங்கள் ஏஜ் என்னம்மா? அன்னலட்சுமி வந்து தொலைக்காட்சியை பார்த்து பேசுறதுனால அவங்களால சரியா பேச முடியல. அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கல்யாணம் ஆகி 1 வருடம் ஆகுதுங்கறாங்க. 1.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் நீர்க்கட்டிகள் இருக்கனாலே மேபி அவங்க உடல் எடை எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். பிளஸ் ஏதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எடை ரொம்ப கூடி இருக்காங்களான்னு பாத்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்ததா இல்ல இப்பதான் அப்படி இருக்கனாக்கா நம்ம மேபி சம் சேஞ்ச் இந்த என்வயர்மெண்ட் டயட் எல்லாமே மாறி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்க மறுபடியும் அகெயின் கண்ட்ரோல் பண்ணிட்டு பழையபடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நார்மலுக்கு வந்து கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கு.
நீர்க்கட்டிகள் 1 வருஷம் இருந்ததுனால நீர்க்கட்டிகள் மட்டும் தான் பிரச்சனையா வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறது கணவருக்கும் ஒரு செமன் டெஸ்ட் அதை பார்த்துட்டு ஒரு டாக்டர் போய் பார்க்கறது பெட்டர். நாம வந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டிகளோட வகைகளும் அதனோட அறிகுறிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப அதிகமான வலி இருக்கும்லாம் சொல்லுங்க. அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிற கட்டிகள் நான் சொன்ன மாதிரி அந்த அதிகப்படியான ரத்த போக்கும் வலியும் இருக்கும். அது உடனடியா நம்ம ரிமூவ் பண்ணணும். கர்ப்பப்பை சுவற்றில் இருக்கிற கர்ப்பப்பை சதைக்குள்ளாரே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். மோர் தென் 5 சென்டிமீட்டர்ஸ் கர்ப்பப்பைக்குள்ள அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கட்டிகளும் வந்து சிவியரா பெயின் இருக்கும். அவங்களுக்கு வந்து சில சமயம் ப்ளீடிங் நிறைய இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு அந்த வந்து மாதவிடாய் ஆரம்பிக்கிற முதல் நாள்ல இருந்து ரொம்ப சிவியரா வலி இருக்கும். அந்த பெயின்ல பாத்தீங்கன்னா ஃபெயிண்டாயே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷாக் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த சதை வந்து பிழிஞ்செடுக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த ஸ்பாஸ்மோடிக் பெயின் அப்படிங்கறத டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்றது அது வந்து இருக்கும். அது மாதிரி சிம்டம்ஸ் சிவியரா இருக்கிறவங்களுக்கு மெடிக்கலா நம்ம மெடிசன்ஸ் அந்த டைம்க்கு பெயின் ரிலீஃப் பண்ணலாம். பட் வந்து கண்டினியூஸா ப்ளீடிங்கும் இருக்கு, இந்த மாதிரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வந்து அதுக்குரிய அறுவை சிகிச்சை நம்ம பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி வெளியில இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் பிரஷர் சிம்டம்ஸ் தான். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 20-30 சென்டிமீட்டர் கூட இருக்கும், ஆல்மோஸ்ட் பிரெக்னன்ட் யூட்ரஸ் மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரஷர்னால, அதாவது மூத்திர பையும் அந்த டியூப் யூரிட்டர் மேல எல்லாம் அழிச்சிட்டு இருந்ததுன்னா கிட்னில இருந்து வர யூரின் வெளியில ஒழுங்கா வராது. அதனால வந்து அங்கேயே சேர்ந்துட்டு அதனால ப்ராப்ளம்ஸ் வரும், பேக் பெயின் அந்த மாதிரி, பிளஸ் கிட்னிலையும் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மூத்திரப்பை கீழே வந்து பெருசா இருந்ததுன்னாக்கா அது வந்து மூத்திரப்பை அழிச்சிட்டு அடிக்கடி யூரின் போகணும் போல இருக்கும். ஸோ இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும், அந்த மூத்திரப்பை வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி அது போகணும்னு தோணும். அழுத்தத்தின் காரணமா அது பெருசா, ஆமா, அந்த பிரஷர் அந்த பெருசாக ஆக அந்த மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து குடல் மூத்திரப்பை அந்த யூரிட்டர் அந்த டியூப் இருக்கு அதெல்லாம் வந்து அழுத்துறதுனால வர சிம்டம்ஸ் வந்து அந்தந்த ஆர்கனை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணக்கா ஒரு அளவுக்கு மேல பெருசா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அது வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நாம் தொடர்ந்து பேசலாம். கருத்தரிப்பு சம்பந்தமான உங்களின் அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக மருத்துவர் புவனேஸ்வரி நம்மளோட காத்துட்டு இருக்காங்க. நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு. பல ஆர்ட்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கோரிலேட் பண்ண முடியாது. இப்போ நான் என்னோட சென்டர்ல பாத்தீங்கன்னா நானே ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த பேஷண்டோட சிம்டம்ஸ்க்கு எதுவும் கோரிலேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து கொஞ்சம் டீடைலா பார்க்க முடியும். ஸோ பிளஸ் வந்து அந்த கீழ் வெளியே பண்ணும்போது அந்த ரேப்பும் வேணும். நம்ம அப்பதான் அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் மோட். அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணணும். ஆனா ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா இதுல வந்து பின்னாடி எல்லாம் இருந்ததுன்னா நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதில் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு. ஸோ அதில் என்னென்னா கரெக்டாக சைஸ் எத்தனை இருக்குது எல்லா ஆங்கிளும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒன்று பின்னாடி ஒன்று இருக்கும், அதெல்லாம் ஒரு சில சமயம் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எம்ஆர்ஐயில் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு அந்த லேயர் வந்து நமக்கு கர்ப்பப்பையோட சதை வந்து எந்த அளவுக்கு மிச்சம் இருக்குது அதோட ஃபைப்ராய்டுக்கு அடுத்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைப்ராய்டு எடுக்கும்போது எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அப்புறம் அந்த சதை கொஞ்சமாக இருக்கணும் அந்த இடத்துல, இல்லைன்னா ஃபுல்லாக டிஃபெக்டிவாக இருந்தால் அடுத்து கரு நின்னாலுமே வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த கருப்பையோட சதை வந்து எந்த அளவுக்கு மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு உள்ளே தள்ளி இருக்கணும் பார்க்கணும். கர்ப்பப்பைக்கு உள்ளார எவ்வளோ அளவுக்கு அழுத்துதுங்கிறதும் பார்க்கணும். அதாவது கேவிட்டி இன்டென்டேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அனதர் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விஷுவலைசேஷன் ஹிஸ்டோஸ்கோபி நம்ம அது வந்து ட்ரீட்மெண்ட்டாகவும் போகிறோம் டயக்னோஸ்டிக்காகவும் போகிறோம். என்னதான் இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணாலும் சில இது வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளார இருக்கிற அந்த சப் மியூக்கஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன்ஸில் தெரியாது. ஏன்னா கர்ப்பப்பை அழுத்திட்டு ஒன்றா இருக்கும். சரி சரி. அப்போ அது உள்ளே இருக்கிறது அமைங்கி இருக்கும்போது தெரியாது எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அதை நம்ம ஃப்ளூயிட் விட்டு நம்ம வந்து டிஸ்டன் பண்ணி பார்க்கும்போது அது தனியாக தெரியும். அது சைஸும் எந்த இடத்துல இருக்குங்கிறது கிளியராக தெரியும். அதுதான் வந்து சலைன் சோனோகிராஃபின்னு பழைய காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை விட இப்போ வந்து நமக்கு இந்த அட்வான்ஸ்ட் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம வந்து ஃப்ளூயிடை போட்டுட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் எங்கே இருக்கு. உடனே அதே டைமில் வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கவும் முடியும். அது
இப்போ அந்த கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கும்போது சில மருத்துவரிடம் போய் பார்க்கும்போது அது பரவாயில்ல நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நீங்கள் இதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல், இந்த கட்டிகள் இருக்கும்போது செய்யக்கூடாத விஷயம் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம சொல்கிறது தான். பட் வந்து இந்த குழந்தை பேர் இருக்கவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணணும் கண்டிப்பாக. அந்த ஒரு சில இது கர்ப்பப்பைக்கு உள்ளார இருக்கிற கட்டிகள் எடுத்துகிட்டு தான் ஆகணும். அதை 3 மந்த்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவசரப்படக்கூடாது. ஒரு 3 மாதம் வந்து அதோட ஸ்கார் ஹீலிங் எல்லாம் பார்த்துட்டு கர்ப்பப்பைக்கு உள்ளார வந்து ரத்த ஓட்டம்லாம் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு தான் நம்ம அது பண்ணுறது நல்லது. கரு நின்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் விரியும் போது அந்த கர்ப்பப்பை வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு தெரியாது. ஸோ அது சில பேருக்கு வந்து நடுவில் வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ ரொம்ப எடுத்திருந்தாங்கன்னாக்கா அதனால அந்த ஸ்கார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் ஆகி பேபி ஹோல்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு பீரியட் கிராஸ் ஆனவொடனே இம்மிடியட்டாக டெலிவரி பண்ணிக்கிறது பெட்டர். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். வீணைப்பில் ஒருத்தர் காத்துட்ருக்கேன். மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். மேடம் நான் ரேகா பேசுகிறேன். மேடம் ரேகா எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஆ, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா ரேகா. கம்மியா வருது சரிம்மா. என்ன வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ரொம்ப லாங் கேப் தான். அதனால் முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்துருக்கலாம். இப்போ பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் போய் வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, இன்னும் முறை பயாப்சி எடுக்க வேண்டியிருக்கும். உள்ளே போயிட்டு வந்து அது ஏதாவது ரிலீஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை முட்டைப்பையெல்லாம் கரெக்டாக தெரியும். ஆனால் உள்ளே லேப்ரோஸ்கோபிக்காக போகும்போது உள்ளே குடலெல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால ஒருவேளை உள்ளே போய் அவங்களால பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து கூட அந்த சர்ஜன் அது வச்சுட்டு கேர்ஃபுல்லாக பண்ணணுமா, அப்போ தான் எல்லா லேப்ரோஸ்கோப்பியாக எல்லாராலையும் வந்து சும்மா பார்த்துட்டு வர முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படிதான், எதுவுமே இருக்காதான் நினைச்சிட்டு தான் போவோம். பட் உள்ள போனாதான் தெரியும் எத்தனை பேருக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டர்டா இருக்கும், எல்லாமே வந்து ஒட்டி இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ்னால. அது வந்து அதனால நம்ம ப்ரிப்பேர்டா போகணும். போகும்போதே வந்து ஒரு போனோம்னா அதுக்குரிய ஏதாவது கிளியரன்ஸ் பண்றதுக்குரிய எல்லா அட்வான்டேஜஸும் நம்ம கிட்ட இருக்கா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா, நம்மகிட்ட அதுக்குரிய டீம் இருக்கா, அனஸ்தீசி அதுக்கான அனஸ்தீசியை நம்மளால கொடுக்க முடியுமா, இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா காம்ப்ரமைஸ்டா இப்படிதான் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஒரு சர்ஜரி பண்றது வந்து அவங்களுக்கும் வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீர்க்கட்டிங்கிறத விட அவங்க தைராய்டு மாத்திரை எடுக்கும்போது ரெகுலராக தான் வருது, அதனால் நீர்க்கட்டு அந்தளவுக்கு பெருசாக இருக்கமா தெரியல. டியூப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குது எல்லாம் ஒட்டியிருக்கேன்னா டியூப்லேயும் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஏன்னா அந்த லேப்ரோஸ்கோப்பில் அவங்களால உள்ளே போக முடியாததுனால டியூப் கூட ஓப்பனாக இருக்கா இல்லைன்னு அவங்களால சொல்ல முடிஞ்சிருக்காது. அதனால் இதை திரும்ப ரீ லேப்ரோஸ்கோப்பி ஒரு நல்ல இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து எதாவது கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிபியாவது இருக்காங்கிறத ஒரு பயாப்சி கர்ப்பப்பைக்குள்ளேருந்து ஒரு பயாப்சி எடுத்து அமைச்சோன்னா அது இருந்தால் அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போகலாமா.
இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த லேப்ராஸ்கோபி பார்த்தீங்க, அந்த லேப்ராஸ்கோபி இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ராஸ்கோபின்னு சொல்லுவேன், அதற்கான வேறுபாடுகள் என்ன என்ன? ஆமாம், லேப்ரோஸ்கோப்பிங்கிறது மேலே கீ ஹோல் அப்படிங்கிறோம், அதாவது தொப்புள் வழியாக ஒரு ஹோல் போட்டுட்டு சைடில் ரெண்டு ஹோல் போட்டு போய் பார்க்கறது. ஹிஸ்ட்ராஸ்கோப்பி அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே போய் பார்க்கறது, வந்து அந்த வெஜனா வழியாக போயிட்டு கருக்குழாயும் கர்ப்பப்பையையும் உள்ளே பார்க்கறது வந்து ஹிஸ்ட்ராஸ்கோப்பி அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒருத்தருக்காங்க, மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். ஹலோ மேடம், நான் கடலூர் மாவட்டம் பேச சொல்லுங்கம்மா. என் பொண்ணு 16 இயர்ஸ் ஆகுதுங்க, 11th படிக்கிறாங்க. சரிம்மா சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து தள்ளி தள்ளி வருதுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்? சரிம்மா, அவங்க எந்த அளவுக்கு வெயிட் இருக்காங்கன்னு பார்த்துட்டீங்களா? கொஞ்சம் குண்டா இருப்பாங்களா? மீடியமா தான் இருப்பாங்க. டயட் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க? எங்க இங்க உங்ககிட்ட தான் இருக்காங்களா இல்ல ஹாஸ்டல் ஏதாவது இருக்காங்களா? எங்க கூட தான் மேடம் இருக்காங்க, வீட்டுல இருந்து போறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, தைராய்டு டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க, தைராய்டு நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எடை கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் வந்து எந்த அம்மாவும் கேட்டாலும் அவங்க பொண்ணு தி ஃபீல் தட் ஃபிட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் அவங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்து கரெக்டான அந்த இதில் இருக்காங்களான்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்படி ஏதாவது டயட், ஒருவேளை வந்து ஹெல்த்தியான டயட் எடுக்காமல் ரொம்ப ஸ்நாக்கிங் அந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் நிறைய நொறுக்கு தீனி மட்டும் சாப்பிட்டுட்ருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கம்மி பண்ணணும். அண்டு வாக் பண்ண சொல்லுங்கள், நிறைய வாக் பண்ண சொல்லுங்கள், ஓட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது போகிறதுனா போய் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணாலே வந்து நார்மலுக்கு வரும். அதே மாதிரி 16 வயது தான் இப்போது, அதாவது 18 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஹார்மோனல் சைக்கிள் சொல்கிறது அது செட்டில் ஆகவே நமக்கு வந்து 18 வயசு ஆகும்மா. இதை நார்மலாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் ரொம்ப தள்ளி தள்ளி வரும்போது ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா, அதாவது தள்ளி வரும்போது நிறைய ப்ளீடிங் ஆகும், அந்த மாதிரி இருந்ததுன்னா மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணுறது பெட்டர். இணைப்பில் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் இளமையிலிருந்து பேசுகிறேம்மா. பேர் சொல்லுங்கம்மா. தமிழ்செல்வி. தமிழ்செல்வி, உங்களுடைய கேள்வி என்னன்னு மருத்துவரிடம் கேளுங்க. எனக்கு வந்து தொடர்ந்து பேசலாம். இரண்டாவது குழந்தை எங்க நின்னது அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா, ஆபரேஷன் பண்ணி எடுத்தேன் டாக்டர். அது வந்து இப்போ எனக்கு ஒரு 3 வருஷம் ஆயிட்டு, மீசல்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை டாக்டர். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அதுக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாம் செய்து பார்த்து அப்பயே சரி வரல. எனக்கு இப்போ ஒரு 6 மாசமா மீசல் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது, வராமலே இருந்து மீசல்ஸ் 6 மாசம் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது டாக்டர். இப்போ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் நின்றுருக்கேன், ஆனா சரியான மாதிரி நோவும் உங்களுக்கு அந்த பெயின் வந்து எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி சரி. அது எதனால, ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்களா, ஏதாவது காரணம் ஏதாவது சொன்னாங்களா டாக்டர்ஸ்? அது எப்போ அந்த ஆபரேஷன் எப்போ பண்ணாங்க? அதனால வந்து அந்த டியூப் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வேலை செய்யுமான்னு தெரியல. அதே சமயம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு டியூபும் நல்லா இருக்கான்னு ஒரு எக்ஸ்ரேவாவது எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டியூப் நல்லா இருக்கான்னா அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து ஆபரேஷன் 5 வருஷம் ஆயிடுச்சு,
ரெண்டாவது வந்து ப்ளீடிங் கம்மியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு என்னென்னா அதே இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வந்து கர்ப்பப்பை குள்ளாரையும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்காரிங் அப்படிங்கிறது, அதாவது என்ன சொல்ல தழும்பு மாதிரி வந்து கர்ப்பப்பை குள்ளார வந்து தழும்பு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் கூட சில பேருக்கு வந்து இல்லை அந்த டைமில் டிஎன்சி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா டவுட்டாக இருக்கும் போது, ஸோ அந்த அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த சாதா மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்து ஒட்டிகிட்ருக்கும் அந்த கர்ப்பப்பை குள்ளாரி வந்து இருக்கும் பேண்ட் மாதிரி இருக்கும், அதனால கூட வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அது ஒருவேளை ஏதாவது வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆக தானாக வந்து அது கிளியர் ஆகும். ஒரு சில பேருக்கு வேற ஏதாவது ஒரு அறுவை மாத்திரையோ ஹார்மோன்ஸோ கொடுக்கும்போது கூட சில பேருக்கு வந்து ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். பட் இப்போ கண்டினியூஸாக ப்ளீடிங் போகுதுன்னாக்கா நீங்கள் ஹார்மோன்ஸை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஹார்மோன் செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி அந்த கர்ப்பப்பையோட திக்னஸ் வந்து கரெக்டாக வருதா ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாமா. அதனால ஹார்மோன்ஸே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஸ்கேன் ஒன்று பண்ணிக்கோங்க.